ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாஸ்க் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம், அதுவும் ஈஸியான வேல. ஸோ நான் எடுத்திருக்கிறது காட்டன் ஃபேப்ரிக். ஹைட் அண்ட் வித் பார்த்திங்கன்னா 28 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 13 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே 13 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டு சைடுமே 13 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நம்ம ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதை நீங்கள் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு சைடுமே வந்து 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அகைன் நான் டாப்லேயும் 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கர்வாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த சைடு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டிசைன் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ அப்படியே திருப்பி வச்சு நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டாப்பில் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ என்னோடய மிஷினில் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ட்டு காட்டுறேன். ஸோ ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எட்ஜஸ் எல்லாமே வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ அந்த கட் பண்ணுறது வந்து ஸ்டிச்சிங்க்கு அந்த சைட் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க, உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பார்க்க உங்களுக்கு மாஸ்க் ஷேப் கிடைக்கும். இப்போ தான் இப்போ நம்மளோட மாஸ்க் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம மேலே வந்து கேப் இருக்குல்ல, ஓப்பனாக இருக்குது இன்னும். ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அந்த எட்ஜஸை கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இந்த வாட்டியும் அந்த 1 இன்ச் கேப் இருக்கிறத வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் மட்டும் சின்ன சின்ன ஹோல் மாதிரி கேப் இருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிற கிளாத்தை. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து அந்தளவுக்கு வெளியே தெரியவே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த எலாஸ்டிக் ரோப் வந்து ஃபேன்சி ஸ்டோர் இல்லைனா வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே கிடைக்கும். ஸோ அது ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இருக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ நான் இதில் 20 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் அடுத்த சைடுக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ 2 எலாஸ்டிக் ரோப் இருக்குது. ஸோ அதில் வந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைட்டாக வேணும் அப்படின்னா அதையே வந்து 2 சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை இதோட லென்த் 20 சென்டிமீட்டர்ன்றதை நீங்கள் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 4 சைடுமே நீங்கள் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். எனக்கு இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன்.
வீட்டில் இருக்கிற காட்டன் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மாஸ்க் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் நம்ம வந்து நிறைய மாஸ்க் ரெடி பண்ணிடலாம். அதுவும் 5 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடு கார்னர்ஸுமே வந்து ரா எட்ஜஸை உள்ளே தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் பேண்டை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மேலேருந்து அந்த ஃபுல் அவுட்லைனை வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மாஸ்க் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.